ஒன்று பேதுருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் நமக்கு ஒரு மாதிரியை ஆண்டவர் பின்வைத்து போகிருக்கிறார். அவர் பரலோகத்திலே அவர் இருக்கிறார். இந்த பூமியில இருக்கும் பொழுது ஒரு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். எல்லாரும் வசனத்தை கவனிக்கணும். நல்லா உங்களுடைய இருதயத்தை தயவு செய்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக திருப்புங்கள். கர்த்தர் உன்னை கொண்டு வந்து உன்னோடு கூட பேசி உன்னை திடப்படுத்தி உன்னை ஆண்டவர் அனுப்புவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவர் ஒரு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். என்ன மாதிரியை ஆண்டவர் நமக்கு பின்வைத்து போயிருக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மூன்று விசேஷமான வழக்கம் இருந்தது. ஒரு ஹேபிட், ஒரு வழக்கம் அவருக்கு இருந்தது. அது என்ன வழக்கம் என்று சொன்னால், அவர் வசனத்தை வாசிக்கிற வழக்கம். லூக்காயின சுவிசேஷ புஸ்தகம் 4:16 வசனம் சொல்லுகிறது, தாம் வளர்ந்த ஊராகிய அவர் நாசரேத் ஊரிலே தம்முடைய வழக்கத்தின்படியே அவர் தேவாலயத்திலே அவர் எழுந்து நின்று வசனத்தை வாசித்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வழக்கத்தின்படியே, தட் இஸ் த அண்டர்லைன் வேர்ட். 16 ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே. இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்து போயிருக்கிற மாதிரி. ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அவர் வாழ்ந்த நாட்களிலே நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது வேதத்தில். அதை வாசித்தார். எழுந்து நின்று வாசித்தார். அவ்வளவு மதிப்பு கொடுத்தார் இயேசு. வசனத்தை வாசிப்பதற்கு ஒரு வழக்கம் அவருக்கு இருந்தது. இரண்டாவது வழக்கம், அவர் நமக்கு மாதிரி என்ன வைத்து போயிருக்கிறார் என்றால், லூக்காயின சுவிசேஷம் 22:39 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 39 பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒளிவமலைக்கு போனார். வழக்கத்தின்படியே, எல்லாம் அண்டர்லைன் வேர்ட். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை. அவருக்கு இன்னொரு வழக்கம் என்ன இருந்தது என்றால், அவர் அடிக்கடி மலைக்கு போய் ஒரு ஜெபிக்கிற வழக்கம் அவருக்கு இருந்தது. அதனால்தான் ஒளிவமலைக்கு தனியாக போகிறார். அதனால ஜெபிக்கிற ஒரு வழக்கம் ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்தது. இந்த மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். மூணாவது, அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. மார்க்கு சுவிசேஷம் 10:1 கடைசி வாக்கியம், அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மூன்றாவது வழக்கம், ஜனங்களை பார்த்தால் அவர் வசனங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார், உபதேசம் பண்ணி கொண்டிருப்பார். இதுதான் அவர் நமக்கு மாதிரியாக பின்வைத்து போயிருக்கிறார். இதுதான் அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய காலடிகள். நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். வசனத்தை வாசிக்கிற ஒரு வழக்கம், ஜெபிக்கிற ஒரு வழக்கம், ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிற ஒரு வழக்கம். இந்த மூணு வழக்கமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியமாக இருந்தது. அதன்படி நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தம்முடைய அடிச்சுவடுகளை
நமக்கு ஆண்டவர் இயேசு மாதிரியாக வைத்து போயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த மாதிரியை யார் பின்பற்றுகிறார்களோ நிச்சயமாய் ஆண்டவர் இருக்கிற இடத்துல அவர்களும் போய் சேருவார்கள். அந்த மாதிரியை பின்பற்ற வேண்டும். காலையில் எழுந்த உடனே வசனத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அதை மற்றவர்களுக்கு யாருக்காவது இயேசுவை குறித்து சொல்லணும். இதை சொல்றவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இவங்க தான் உண்மையான ஆண்டவருக்கு சீஷர்கள். இவங்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். இவங்களை தான் ஆண்டவர்களோடு கூட பேசுவார். இப்படி ஆண்டவர் ஒரு வழக்கத்தை நமக்கு பின்வைத்து போயிருக்கிறார். இந்த 2018 இன்னைக்கு ஒரு முடிவு தீர்மானம் எடுத்துக்குவோம். ஆண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளை ஆண்டவரே எங்களுக்கு மாதிரியா வைத்து போயிருக்கிறீரே, அந்த அடிச்சுவடுகளை நானும் பின்பற்றி உம்மோடு கூட தொடர்ந்து நான் வருவேன் என்ற நம்பிக்கையோட நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி வசனத்தை தவறாமல் வாசிப்பேன். ஆண்டவரே, தவறாமல் வழக்கத்தின்படியே நான் ஜெபம் பண்ணுவேன், வழக்கத்தின்படியே நான் மற்றவர்களுக்கு உம்மை குறித்து நான் சொல்லுவேன் என்ற ஒரு தீர்மானத்தை நீ எடுத்தால் கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுவார். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது. யோவானின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 16:20 நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய துக்கம் மாற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வர வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற ஒரு நன்மை நமக்கு கிடைக்க வேண்டுமானால், இந்த பழக்கத்தை இந்த வழக்கத்தை எவன் ஒருவன் செய்கிறானோ அப்பொழுது கர்த்தர் அவனுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் அவனை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஜெபிக்கிற ஒரு வழக்கம், வேத வசனத்தை போதிக்கிற ஒரு வழக்கம், வேத வசனத்தை புசிக்கிற அந்த ஜீவ அப்பத்தை வசனத்தை படிக்கிற ஒரு வழக்கம் நமக்கு தேவை. இது இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம், எங்க போனாலும் தைரியமாய் நிற்கலாம். வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தைரியம் அவனுக்குள்ள இருக்கும், அசைக்க முடியாத ஒரு தைரியம். அந்த காரியங்களினாலே கர்த்தர் அவனை திடப்படுத்துவார், அவனை பலப்படுத்துவார், அவனை தைரியம் உள்ளவனாய் ஆண்டவர் மாற்றுவார். இந்த மூணு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு தம்முடைய வாழ்க்கையில அதை செய்து கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் அற்புதங்களை செய்து முடிந்தது. அதனால்தான் அவர் தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டே இருந்தார். அதனால்தான் அவர் சிலுவையில் மரித்து 3 உயிரோடு கூட எழுந்தார். இந்த ஒரு வழக்கத்தை பின்பற்றணும் நாமும். அதை வழக்கத்தை பின்பற்றும் பொழுது சில அதிசயங்கள் நமக்கு நடைபெறும். ஆண்டவர் இயேசுவுக்கு வேதத்தை வாசிக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அவர் ஒரு இடத்துல ஒரு ஓமையை சொன்னார். லூக்காயினர் சுவிசேஷத்தில் 15:8-10 ஒரு ஓமையை ஜனங்களுக்கு நடுவிலே ஆண்டவர் சொன்னார். அதை எல்லாரும் வாசங்கள் கண்டிப்பாய். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. அதுபோல போதும். இந்த 3 வசனங்களிலே ஆண்டவருடைய விசேஷமான ஒரு காரியம் இருக்கிறதை நாம் இன்றைக்கு உணர முடியும். ஒரு ஸ்திரீ இருந்தால், 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்தால், காசு வைத்திருந்தால். நமக்கு காசு பாக்கெட்ல இருந்தாவே ஒரு பெரிய தைரியம் இருக்கும் பாருங்க, பர்ஸ்ல இருந்தாவே பெரிய தைரியம் இருக்கும், காசுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது. அந்த அம்மா 10 வெள்ளிக்காசை வச்சிருந்தாங்க. அந்த 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு தான் தொலைஞ்சு போனது.
ஒரு வெள்ளிக்காசு தான் காணாமல் போயிடுச்சு, மீதி 9 வெள்ளிக்காசு இருக்குது. ஆனால் அவங்க சந்தோஷப்படலை, ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்க. அந்த தொலைந்து போன, அந்த காணாமல் போன அந்த வெள்ளிக்காசுக்காகத்தான் அந்த ஸ்திரீ பல காரியங்களை செய்கிறாள். ஏன்னா அதுதான் மிகுந்த ஆசீர்வாதம். தொலைந்து போன ஆசீர்வாதம் எது? உன் வாழ்க்கையிலே தேவன் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களிலே ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீ தொலைத்து விட்டாய். இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீ கண்டுபிடிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தினால உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு உண்டாக்க போகிறார். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில தொலைந்து போய்விட்டது. எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் என்னை விட்டு போய்விட்டது. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றாக வேண்டும். இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே அதை எப்படியாக நான் கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருப்பாய். ஆனால் நீயும் நிச்சயமாய் அதை ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார். அந்த சகோதரி என்ன செய்தால், முதலாவது காசு தொலைந்து போய்விட்டது. அவர் செய்த முதல் வேலை விளக்கை கொளுத்தினாள். விளக்கை கொளுத்தினாள், இது ஆவிக்குரிய அர்த்தம். விளக்கு என்றால் வசனம். வசனம் சொல்கிறது. சங்கீதம் 95 சங்கீதத்தில் கர்த்தாவே நம்முடைய வேதம் ஆண்டவரே அது எனக்கு என்ன செய்கிறது, அது தீபமாயிருக்கிறது, என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. வசனம் ஒரு தீபம், ஒரு வெளிச்சம். அதைதான் நீதிமொழிகள் 6:23 வசனம் சொல்கிறது, வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிச்சம். இன்னொரு காரியத்தை பேதுரு அவர் எழுதுகிறார், 2 பேதுரு 19 வசனத்தில், ஆண்டவருடைய வசனமானது இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்றிருக்கிற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வசனம் சொல்கிறது, விளக்கை போன்றிருக்கிற உங்கள் இருதயங்களில் உதிக்கும் விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எது நல்லது? இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு. இருளாய் கிடக்கிறது, ஆனால் அதில் ஒரு சின்ன வெளிச்சம் வந்தால் அந்த இருள் முழுவதும் நீங்கி வெளிச்சமாகிவிடும். அதே போலதான் இந்த வேத வசனம் என்கிற இந்த விளக்கு நமக்குள்ளே வருமானால் அந்த உள்ளுக்குள் இருக்கிற இருளாய் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் அது வெளிச்சமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி இந்த விளக்கை கொளுத்தினாள் என்றால் வசனத்தை முதலாவது எடுத்து பிரித்து பார்க்க வேண்டும். எது காணாமல் போனாலும் சரி, எது உன்னை விட்டு இழந்து போனாலும் சரி, எது உன்னை விட்டு தொலைந்து போனாலும் சரி, முதலாவது நீ செய்ய வேண்டிய வேலை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இந்த வேதத்தை பிரித்து இந்த விளக்கு என்கிற வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது, இந்த விளக்கு என்கிற வசனத்தை நீ கவனிக்கிற பொழுது, இந்த விளக்கு என்கிற வசனத்தை நீ தியானிக்கிற பொழுது, இந்த விளக்கு என்கிற வசனத்தை மற்றவர்களுக்கு நீ சொல்லும் பொழுது, இந்த விளக்கு என்ற இந்த வசனத்தை நீ சுமக்கும் பொழுது, உனக்கு ஒரு வெளிச்சம் அதன் மூலமாய் ஆண்டவர் உனக்கு உண்டாக்கி தருவார். காணாமல் போனதுக்கு முதல் வேலை விளக்கை கொளுத்த வேண்டும். விளக்கை கொளுத்தாம எதையுமே செய்ய முடியாது. விளக்கை கொளுத்தணும், விளக்கை கொளுத்தணும். அது என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? விளக்கு கொளுத்தணும் என்றால் வசனத்தை வாசிக்கணும். எந்த ஆசீர்வாதம் அது உன்னை விட்டு போய்விட்டிருந்தாலும் சரி, எந்த நன்மை உன்னை விட்டு விலகி போயிருந்தாலும் சரி, எந்த உனக்கு ஒரு பெரிய
ஒரு பாக்கியம் விட்டு இழந்து போயிருந்தாலும் சரி, நீ முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இந்த வேதத்தை எடுத்து அதை பிரித்து அதை உன் கண்களினால் பார்த்து சில பகுதிகளை நீ படித்து அந்த பகுதிகளில் இருக்கிறதை நீ தியானித்து அதை நீ அப்பியாசப்படுத்தி அதன்படி நடக்க உன்னை ஒப்பு கொடுத்தால் அப்போது காணாமல் போனது உன் கிட்ட நிச்சயமாய் வந்து சேரும். விளக்கை கொளுத்த வேண்டும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு, வேத வசனம் விளக்கு, வெளிச்சம், தீபம், இதுதான் நமக்கு முதலாவது கண்டுபிடிப்பதற்கு முதல் வழி. இதுதான் முதல் வழி. இதை வச்சுட்டு வேற எங்க நீ போனாலும் நீ கண்டுபிடிக்கவே முடியாது. முதல்ல ஆண்டவர் ஆண்ட வரணும், வேதத்தை எடுக்கணும், அதை பார்க்கணும், அதை பிரிக்கணும், அதை தேடணும், அதை வாசிக்கணும், அதோடு கூட நீ கொஞ்ச நேரம் நிற்கணும், அதை தியானிக்கணும். அப்போ ஆண்டவர் உனக்கு ஒரு அந்த இருளாக இருக்கிறத, துக்கமாக இருக்கிறத, கவலையாக இருக்கிறத, சஞ்சலமாக இருக்கிறத முதல் படி உன்னை மாற்ற ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு முதல் மாற்றம் உனக்கு வரும். இது விளக்கை கொளுத்த வேண்டும். ரெண்டாவது, விளக்கை கொளுத்தும் பொழுது அது சில நேரங்களில் அணைந்து விடும். விளக்கு கொளுத்தி சில நேரங்களில் அது விளக்கு அணைஞ்சிடும். ரெண்டு காரியங்களால் விளக்கு அணையும். ஒன்று பிசாசு அணைச்சிடுவான், இன்னொன்று விளக்கில் எண்ணெய் இல்லைன்னா அணைஞ்சு போயிடும். அப்போ அது அணையாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த விளக்கிலே எண்ணெய் இருக்க வேண்டும். அந்த எண்ணெய் என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்குமானால் வசனத்தை பிரியமாய் எடுத்து வாசிக்கலாம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அதை வாசித்துக் கொண்டிருக்கலாம். நாள் கணக்கில் அதை வாசித்துக் கொண்டே இருக்கலாம். விளக்கில் எண்ணெய் இருக்க வேண்டும். அப்படியானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மேல இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை எப்படி பெற்றுக் கொள்ளலாம்? ஐந்து விதமான காரியங்களிலே பரிசுத்த ஆவி என்கிற அந்த எண்ணெய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, வேத வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உன்மேல ஊற்றப்படுகிறார். வசனம் அப்படி சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். வசனத்தை நீ கவனிக்கும் பொழுதே அது என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல ஊற்றப்படுவார். அப்படி வசனத்துக்கு கீழ்ப்படினும். அப்போஸ்தலர் 5:32 அவர் தேவனுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல இறங்குகிறார். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அந்த எண்ணெய் நமக்குள்ளே குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 10:44 பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுதே அங்கே பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று எழுதியிருக்கிறது. நீ வசனத்தை கேட்கும் பொழுதே இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உன்மேலே இறங்கிக் கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இப்பொழுது உன்மேலே இறங்கிக் கொண்டே இருக்கிறது. வசனத்தை நீ கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உன்மேலே இறங்குகிறார். மூன்றாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம் நடுவிலே கிரியை செய்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நீ காத்திருக்கும் பொழுது. காத்திருக்கணும். சீஷர்கள் காத்திருந்தார்கள், அப்பொழுது உன்னதத்தினுடைய பலன் அவர்கள் மேல் வந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 5:1 காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் நீ காத்திருக்கணும். அவசரப்படக்கூடாது. காத்திருக்கும் பொழுது ஒரு காற்றை போல, ஒரு முழக்கமிடுகிற சத்தம் போல, ஒரு அக்னிமயமான நாவுகள் உனக்குள்ளே வந்து உன்னை அபிஷேகம் பண்ணி அந்த காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்மேல ஊற்றப்படுகிறார். 4வது காரியம், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ளே
வருகிறார் என்று சொன்னால், நாம் ஒருமனப்பட்டு நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒரு மனதோடு கூட இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் கிரியை செய்கிறார். அப்போஸ்தலர் 2:4 ஒருமனப்பட்ட அவர்கள் கூடின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர்கள் மேலே ஊற்றப்பட்டார், பொழிந்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. 5வது காரியம், எப்பொழுது பரிசுத்த ஆவியார் நம்ம மேலே இறங்குகிறார் என்றால், பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணி கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கு இறங்குகிறார். பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணி அவருடைய கைகளை சிரசின் மேல மற்றவர்கள் மேல் வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 8:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் எண்ணெய், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய நிறைவு. பரிசுத்தாவியர் நம்முடைய பாத்திரங்களிலே கிரியை செய்கிறார். பரிசுத்தாவியர் 3 நமக்குள்ளே வருகிறார். 1, அவர் இறங்கி வருகிறார். 2, அவர் ஊற்றப்படுகிறார். 3, அவர் பொழிந்தருளுகிறார் என்று வசனம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க காத்திருக்கணும், அப்பொழுது அந்த அபிஷேகம் நம்ம மேல இறங்க ஆரம்பிக்கும், நம்ம மேல ஊற்றம் ஆரம்பிக்கும், நம்ம மேல பொழிந்தரல் ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த விளக்கு நிறைய நேரம் எரிந்து கொண்டிருக்கும், இல்லைன்னா விளக்கு அணைஞ்சிடும். புத்தி இல்லாத கண்ணியை போல விளக்கு மட்டும் கொண்டு போனாங்க, ஆனா எண்ணெயை கொண்டு போகவில்லை. மணவாளன் வந்துட்டாரு, அதனால் அவங்க எண்ணெய் வாங்கின்னு வரலான்னு போகிற நேரத்துக்குள்ள இயேசு வந்தார். மணவாளனாகிய இயேசு எண்ணெய் வைத்திருந்த ஸ்திரிகள் மட்டும் அவரோடு போயிட்டாங்க விளக்கு கொளுத்திட்டு. எண்ணெய் இல்லாமல் போய் வெளியில் கடையில் போய் வாங்கின்னு வர வேலைக்கு அவங்க வர வேலைக்கு இயேசு வந்துட்டார், ஆயத்தம் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் மணவாளனாகிய இயேசு போயிட்டார். எண்ணெய் இருக்க வேண்டும், அபிஷேகம் இருக்க வேண்டும், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இருக்க வேண்டும். இந்த எண்ணெய் இருக்குமானால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் வேத வசனத்தை வாசித்துக் கொண்டே இருக்கலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கலாம். அதனால வேத வசனத்தை வாசித்தாள், விளக்கை கொளுத்தினாள் என்றால், முதலாவது வசனத்தை வாசித்தால் எது காணாமல் போனதோ அது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்திரி முதல் செய்த வேலை விளக்கை கொளுத்தினாள். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அவள் செய்த அந்த வேலை. 2 அவள் செய்த வேலை வீட்டை பெருக்கினாள் என்று எழுதியிருக்கிறது. வீட்டை பெருக்கினாள், வீடை நல்ல சுத்தமாய் பெருக்கணும், அடிக்கடி பெருக்கணும், மூளை முடுக்கு எல்லாம் பெருக்கணும். சும்மா மேலே மட்டும் அப்படி தொடச்சிட்டு வந்துடுறதில்லை, நல்லா பெருக்கணும், அடிக்கடி பெருக்கணும். எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு மொத்தத்தையும் பெருக்கி பார்க்கணும். ஏதோ பொருள் அங்கே காணாமல் போச்சு. நம்ம ஸ்திரீகளுக்கெல்லாம் இந்த நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன், இந்த காதில் போட்டுக்கிற திருவாணி அதில் கூட ஆணி இருக்குது, திருகிற ஆணி. அப்புறம் மூக்கில் போட்டுக்கிற ஆணி ஒன்று இருக்குது, மூக்கிலையும் ஒரு திருவாணி இருக்கும். இதெல்லாம் சில நேரத்தில் கீழே விழுந்து போயிடும். அதை ரொம்ப உன்னிப்பாக ஸ்திரீகள் கவனித்து தேடுவாங்க, பாருங்கள், பெருக்கி பெருக்கி தேடுவாங்க, சுற்றி சுற்றி தேடுவாங்க, தொடச்சி கூட தேடுவாங்க, பாருங்கள் அதை. அப்போ அந்த மாதிரி தேடணும், அந்த மாதிரி விளக்கை கொளுத்தி வீட்டை நல்லா பெருக்கி பெருக்கி பார்த்து பார்த்து அதை தேடி கண்டுபிடிப்பாங்க. மணலில் எங்கேயாவது விழுந்துட்டால் கூட எல்லாம் மொத்த மணலையும் வாரி எடுத்துன்னு போய் ஜலிச்சு கூட அதில் பார்ப்பாங்க. தண்ணியில் விழுந்துட்டால் கூட அந்த தண்ணி இருக்கிற மொத்த சேர்த்தையோடு கூட அள்ளி முழுகி அதில் இருக்குதான்னு பார்ப்பாங்க. இதுதான் பெருக்கிறது, வீட்டை பெருக்கணும் நல்லா சுத்தமாய். பெருக்கினா தான் அந்த காணாமல் போன பொருள் நமக்கு கிடைக்கும். அப்போ இது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி வீட்டை பெருக்க வேண்டும் என்று சொன்னால், இருதயம் என்கிற வீட்டை நீ பெருக்கி சுத்தமாக்க வேண்டும். இல்லைனா நீ இழந்து போனதை, காணாமல் போனதை, தொலைந்து போனதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது, சில பேர் உலகத்தில் இருப்பாங்க, எல்லா ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் 10வது ஆசீர்வாதம் என்கிற இயேசு மட்டும் தொலைச்சிட்டு இருப்பான்.
எத்தனை முறை தேடினாலும் கிடைக்காது அவனுக்கு. அதை தேடணும், அதான் முக்கியமான ஆசீர்வாதம். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.